உபதேச ரீதியாக மாறுபட்டு நிற்கக்கூடிய சபைகளுக்கு இடையே நடக்கக்கூடிய திருமணங்களை குறித்து நான் பேச இருக்கிறேன். இதில் இருக்கக்கூடிய ஆபத்தை அறியாமல் சிலர் எளிதாக இந்த பிரச்சனைக்குள்ளாக சிக்கிக் கொள்ளுகிறார்கள். அப்படி என்ன பிரச்சனை பிரதர்? உபதேச ரீதியாக மாறுபட்டு இருக்கக்கூடிய சபைகளுக்குள் திருமணம் செய்யக்கூடாதா? அப்படி சொல்லல. அந்த திருமணத்தை எப்படி செய்ய வேண்டும் என்ற ஒரு சிறிய ஆலோசனை தான் உங்களிடத்துல நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம். சபைகளிலே அநேக உபதேச ரீதியான மாறுபட்ட கருத்துக்களை மக்கள் வைத்திருக்கிறார்கள். ஆனால் சில மாறுபட்ட கருத்துக்கள் என்று சொல்லுகிறது அங்கீகரிக்கப்படத்தக்கதான மாறுபாடுகளாக இருக்க முடியும். இப்ப சிஎஸ்ஐ என்ற ஒரு சபை பிரிவு இருக்கிறது, டிஇஎல்சி என்ற ஒரு சபை பிரிவு இருக்கிறது. இப்ப இவர்களுக்குள்ளாக பெண் கொடுத்துக் கொள்ளுவார்கள், பெண் எடுத்துக் கொள்ளுவார்கள். ஆனால் சில இடங்களிலே அவர்கள் ஒத்துப்போக வாய்ப்பில்லை. ஆனால் அதே சமயத்துல பெந்தேகோஸ்தே ஏஜி சபையில சின்ன சின்ன உபதேச குளறுபடிகள் இருக்கும், பெண் கொடுத்துக் கொள்ளுவார்கள், பெண் எடுத்துக் கொள்ளுவார்கள். பிரதரன், பேப்டிஸ்ட், பிரஸ்பிட்டேரியன், அப்புறம் சர்ச் ஆஃப் கிரைஸ்ட், இதுல இந்த மாதிரி இன்னும் சில சபை பிரிவுகளுக்குள்ளாக பெண் எடுத்துக் கொள்ளுவார்கள், பெண் கொடுப்பாங்க இந்த திருமணத்துல. அவங்க பெரிய அளவு இதுல பாதிப்புகள் வர வாய்ப்பு இல்லை. ஆனால் எங்கே பாதிப்பு வர வாய்ப்பு இருக்கு என்று கேட்டால், சில சபை பிரிவுகள் ஒட்டுமொத்த வேதத்துக்குமே ஆப்போசிட்டா எதிரடையா போதிக்கக்கூடியவைகளா இருக்கும். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உதாரணமா யெகோவா சாட்சிகள், இயேசு கிறிஸ்துவை தேவனாக அவர்கள் அங்கீகரிப்பதில்லை. அவங்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் நம்மை பார்த்து தவறானவர்கள் என்று சொல்லுவார்கள், நாம் அவங்களை பார்த்து தவறானவர்கள் சொல்லுவோம். இதுல யாரு சரி யாரு தப்புங்கிறதுக்கு நிறைய வீடியோ போட்டிருக்கு. இந்த வீடியோ அதற்கானது அல்ல. இந்த பிராக்டிக்கல் டிஃபிகல்டிஸ், திருமணத்தில் இருக்கிற அந்த பிரச்சனையை தான் நான் பேச விரும்புகிறேன். இப்ப அந்த சபையார் என்ன நம்புறாங்க? இயேசு கிறிஸ்துவை தேவனாக அங்கீகரிக்க மாட்டார்கள், பரிசுத்த ஆவியை ஒரு சக்தியாக நம்புகிறார்கள். அப்புறம் பாத்தீங்கன்னா இன்னொரு குரூப், பைபிள் ஸ்டூடெண்ட்னு ஒரு குரூப் இருப்பாங்க. அவங்களும் இவங்கள மாதிரிதான் நம்புவாங்க. ஆனால் இந்த ரெண்டு பேருக்குள்ளேயே நரகத்தை குறித்த நம்பிக்கை வித்தியாசப்படுகிறது. அவங்களை பொறுத்த வரைக்கும் பைபிள் ஸ்டூடெண்ட்டுக்கு நரகமே இல்லை என்று நம்புகிறவர்கள். சரி, விஷயத்துக்கு வருகிறேன். இப்ப அந்த ரெண்டு பேத்துக்குள்ள பொண்ணு எடுத்துக்கிட்டாங்கன்னா பெரிய அளவு பிரச்சனை இல்லை. ஆனால் இவங்க என்ன செய்வாங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய ஏஜியோ, பெந்தேகோஸ்தையோ, பிரதரனோ, பேப்டிஸ்டோ, பிரஸ்பிட்டேரியனோ, டிஇஎல்சியோ, சிஎஸ்ஐயோ, இது போன்று இருக்கக்கூடிய சபையில சில சமயங்களிலே இவர்கள் திருமணம் பண்ணுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அது எப்படி? சிலருக்கு பார்த்தீங்கன்னா சரியான நேரத்தில் அவங்க சபையில பெண்ணோ பையனோ கிடைக்க மாட்டாங்க. அப்ப எங்கேயாவது ஒரு இடத்துல இண்டிபெண்டா ஒருத்தர் பெண்டிகாஸ் சர்ச்ல இருந்து ரச்சிக்கப்பட்டு ஒருத்தர் சபையை வைத்திருப்பார். அவருக்கு எதை பற்றியும் கவலை இருக்காது. பெரிய அளவு உபதேசமும் அவருக்கு கூட தெரியாம இருக்கலாம். தவறா சொல்லல, நிறைய இடங்கள்ல உபதேசமே தெரியாத பிரசங்கியாரெல்லாம் இருக்கிறாங்க. இப்ப திடீர்னு ஒரு பையன் வந்துட்டான், ஒரு பொண்ணு வந்துட்டான், அடுத்து இவங்க கேட்கறது என்னன்னா, கிறிஸ்டியனா? ஆகமத்துல இவங்க எல்லாரும் கிறிஸ்டியன். ஆமா ஆமா, அவங்க கிறிஸ்டியன் தான். அவங்க என்ன சபை இவங்க? ஏன்னா பொதுவாக இந்த யெகோவா சாட்சிகளாகட்டும், வேத மாணாக்கர்களாகட்டும், அதில் ஒரு சிலர் ஜெனியும்னா நாங்கள் இந்த போதனையில் இருக்கிறோம்னு சொல்லிடுவாங்க. ஆனால் சிலர் அப்படி சொல்லுவதில்லை. இவங்க என்ன செய்யறது அப்படின்னா, நாங்களும் கிறிஸ்டியன் தான், சரி கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இவங்க என்ன பண்ணிடுறது, கல்யாணத்தை செய்து வைத்து விடுதல். இது எவ்வளோ பெரிய ஆபத்து ஏன் சொல்கிறேன்னா, திருமணம் ஆனதுக்கு அப்புறம் இவங்க என்ன ரொம்ப வித்தியாசமாய் போதிக்கிறாங்க. ஒவ்வொரு இந்த மாதிரி மாறுபட்ட கருத்தினுடைய போதனைகள்லாம் இருக்கு. மர்மோன் சபையார் இருக்கிறாங்க, பிரன்காம் சபையினர், பிரன்காம கிட்டத்தட்ட தேவனை போலவே நடத்துவாங்க, அவரை ரெண்டாவது மேசியான்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இப்படி மாறுபட்ட பல சபைகள் இருக்கிறது. இவங்க இப்படி திருமணம் செய்யும் பொழுது குடும்பத்துல பயங்கரமான குழப்பங்கள் வருது. இதனால் வரைக்கும் இவர்கள் கேட்டுட்டு போன உபதேசத்துக்கும் இந்த உபதேசத்துக்கும் ஏணி வைத்தாலும் எட்ட முடியாத படிக்கு இருக்கு. நல்லா தெரிஞ்சுக்குங்க, இப்பதான் யார் இந்த இடத்துல தவறு செய்கிறார்கள் அப்படிங்கிறத நான் சொல்ல விரும்புறேன். ஒருவேளை யெகோவா சாட்சியிலேயோ அல்லது பைபிள் ஸ்டூடெண்ட்லயோ ஒருத்தர் அங்க போய் பெண்டிகாஸ்லயோ எஜிலேயோ திருமணம் பண்ணிட்டு வந்தாருன்னா, அந்த பெண்ணிடத்துல எங்க உறுதியா இருப்பாங்கன்னா, கல்யாணம் பண்ணும்போது உறுதியா இருக்க மாட்டாங்க. எந்த உபதேசமா இருந்தாலும் பரவாயில்ல, கட்டிட்டு வந்துடுறோம். அதே மாதிரிதான் இவங்களும், பெண்டிகாஸ் ஏஜி, சிஎஸ்ஐ, பிரதரன், பேப்டிஸ்ட், இந்த குரூப்பையும் சொல்றேன், கல்யாணத்தப்ப எப்படிப்பட்ட உபதேசத்தோடு இருக்கிறார்கள் என்றெல்லாம் பார்க்க மாட்டாங்க. ஆனா அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, தங்கள் உபதேசத்திற்கு நாங்கள் வைராக்கியமா இருக்கிறோம், அங்க வைராக்கியத்தை காமிப்பாங்க. நான் சொல்றதை நீ நம்பி ஆகணும். இந்த கணவன் என்ன சொல்லிடுவாரு, இயேசு கிறிஸ்து கடவுள் கிடையாது, நீ வந்து அவரை கடவுள் நம்பிட்டு இருக்கிற, நீ இப்படி நம்பவே கூடாது, சண்டாங்க. இவங்க என்ன பண்றாங்க, இல்ல இல்ல, இயேசு கிறிஸ்து என்னது இல்ல, அவர் தேவன். இதுலயே ரெண்டு பேரும் பயங்கரமான குழப்பவாதிகள், சண்டை போட்டு குடும்பமே ரெண்டாய் பிரிந்து போனதெல்லாம் இருக்கிறது. நான் கேக்குறேன், திருமணத்திலேயே உங்களுக்கு அது ஏன் தோன்றவில்லை? திருமணத்திலேயே அந்த வைராக்கியம் அல்ல. இது யார் சரி யாரு தவறுன்னு இல்ல, நீங்கள் முன்பே யோசிக்கணும்.
ஏன்னா உபதேச ரீதியாக முற்றிலும் மாறுபட்ட ஒரு இடத்துல போய் திருமணம் செய்யும் பொழுது அங்க இருக்கிற சபை போதகர்கள் அதை விசாரிக்க வேண்டும். நாளைக்கு பயங்கரமான பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இவைகளை எல்லாம் சபைகளிலே நாம் பார்ப்பதில்லை. ஏதோ ஒன்று நடந்துட்டா போதும் என்கிற நிலைமை இருக்கிறது. பிரியமானவர்களே, எச்சரிக்கையா இருங்க. எந்த சபை உபதேசத்தை நீங்க நம்பிக்கிட்டு இருக்கிறீங்களோ, இங்க எது சரி தவறு இல்லை, அது நிறைய நம்ம வீடியோ போட்டோம். ஆனா குடும்பத்துல வர்ற குழப்பத்தை நீக்குவதற்கு சும்மா 19வது நான் கிறிஸ்டியன் அப்படின்னு சொல்லிட்டு போய் நிக்காதீங்க. எங்க உங்களுடைய உபதேசத்திற்கு ஒத்த மனப்பெண்ணோ மனமகனோ இருக்கிறாங்களோ அந்த இடத்துல நீங்க என்ன செய்யுங்க, அந்த திருமணம் உங்களுக்கு சரியா இருக்கும், பிரச்சனை வராது. நாளைக்கு நான் பேசி சரி பண்ணிடுவேன் நினைக்கும் போது அங்க பெரிய பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கிறது. அப்படி ஒருவேளை தெரியாமல் திருமணம் செய்து விட்டால் என்ன செய்யறது? என்னுடைய கணவன் அவர் ஒரு சிஎஸ்ஐயா இருக்கிறாரு, நான் அங்கதான் போகணுங்கிறாரு. நான் வந்து ஒரு ஆர்சி, நான் ஆர்சியை விட்டு தர மாட்டேன், மாதாவை விட்டு தர முடியாது என்னால. அவர் மாதாவை அவர் ரொம்ப வந்து வேற மாதிரி பாக்குறாரு, நான் என்ன பண்றது? அவர் ஆர்சிக்கு வந்தாதான் அவரு கூட நான் வாழுவேன். இவர் என்ன சொல்றாரு? இவர் சிஎஸ்ஐக்கு வந்தாதான் இவங்களோட நான் வாழுவேன். இதெல்லாம் திருமணம் பண்ணுவதற்கு முன்னாடி யாரும் யோசிப்பதில்லை. இப்ப பண்ணியாச்சு, நீங்க என்ன பண்ணணும் தெரியுங்களா? ஒவ்வொருத்தவருக்கும் ஒரு சுதந்திரம் இருக்கிறது. ஒருவேளை நீங்க நம்புவது சரி என்று உங்களுக்கு தோன்றலாம், அவர் நம்புவது சரி என்று அவங்களுக்கு தோணலாம். ரெண்டுல யாரோ ஒருத்தர் சரியாக இருக்கலாம், ரெண்டு பேரும் கூட தப்பா இருக்கலாம். நான் என்ன சொல்லுகிறேன்னா, நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை அப்படியே கடைபிடிக்கணும்னு சொல்லிட்டு பிடிவாதம் பிடிக்காதீங்க. உங்க மனைவியோ கணவனோ அவங்க ஏதோ ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில வாழ்ந்து வந்திருக்கிறாங்க. அவங்க சிஎஸ்ஐக்கு போக விரும்புறாங்களா, போங்க. ஏன்னா நீங்க முன்னாடியே விசாரிக்கல இல்ல, விசாரிக்காம இப்ப வந்துகிட்டு நீ என் கூட தான் வரணும் அப்படின்னு சொல்லி சண்டை போட எந்த விதத்துல அனுமதி இல்லை. சுதந்திரமா அவங்களுக்கு பின்பற்றுதலை கொடுங்க. நீங்க உங்க சத்தியத்தை அன்பா எடுத்து போதீங்க. மனைவியோ கணவனோ எது சரி என்று நீங்கள் நம்புகிறீர்களோ அதை அன்பா அவர்களுக்கு உணர்த்துங்க. அவங்க உங்களில் பாதியாய் வந்து விட்டார்கள், அது வரைக்கும் கட்டாயம் பண்ணாதீங்க. அவங்க எந்த சபைக்கு போகணுமோ போகட்டும், அவங்க எதை பின்பற்ற விரும்புகிறார்களோ விரும்பட்டும். யாரையும் அடக்கு முறையில் என்ன பண்ணக்கூடாது, வர வைக்க கூடாது. கல்யாணத்துக்கு முன்னாடி உங்க இதெல்லாம் சொல்லி அதற்கு ஒத்துக்கிட்டு நான் வர்றேன்னு சொன்னா அது வேற பிரச்சனை. இது எதுவுமே சொல்லாம மறைத்து உங்கள் இஷ்டத்துக்கு உங்கள் போதனையை மறைத்து அவர்கள் போதனையை மறைத்து திருமணம் செய்து விட்டு அதுக்கப்புறம் குய்ய முறையோ என்று கத்தி கொண்டிருப்பது சரியல்ல. அதனால இதனால குடும்பத்தை உடைத்து சண்டைய சிக்கல்களை உருவாக்கி கொண்டு இருக்கிறார்கள். எச்சரிக்கையா இருங்க. போதகர்களே, இந்த விஷயத்துல விசுவாசிகளுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. வரக்கூடியவங்க என்ன உபதேசத்தில் இருக்கிறாங்க, அவங்க உங்க சபைக்கு ஒத்த உபதேசத்தில் இருக்கிறதாக கண்டால் நீங்க மேற்கொண்டு இதை செய்யுங்க. அப்படி இல்லைன்னா இந்த பிரச்சனை மிகப்பெரிய பூதாகரமாய் மாறும். இதை ஒரு சிலர் இந்த பதிவை தவறா புரிந்து கொண்டு இவர் உபதேச ரீதியா இன்னும் குழப்பத்தை ஏற்படுத்த விரும்புகிறார் என்று நினைத்து கொண்டால் அதற்கு நான் பொறுப்பல்ல. இது நடைமுறை வாழ்க்கையில் இருக்கிற சிக்கலை குறித்து நான் பேசுகிறேன். இதுல பாதிக்கப்பட்டிருக்கிறவங்களுக்கு தெரியும், இனிமேல் இந்த மாதிரி சிக்கல்ல போய் விழ முடியாதபடிக்கு இவைகள் ஒரு எச்சரிப்பாகவும் இது இருக்கும். அதனால திருமண காரியங்களை நம்ம கவனமா இருப்போம். அடுத்து ஒரு பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.